الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدى هدى محمدٍ صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. غني تركيا آسرير شيخ سيد محمد مدني அவர்களே மற்றும் இந்த திருமண நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம் வருகையை ஏற்று இந்த திருமண நிகழ்ச்சியில் அவனுடைய அருளையும் அன்பையும் பொழிய வேண்டும். நம் அனைவருக்கும் அவனுடைய நல்ல கருணையை, அன்பை, பாசத்தை என்றென்றும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். என் கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் சமுதாய மக்களே, பல திருமணங்கள் நடைபெறுகின்றன. இவற்றையெல்லாம் நம் சமூகம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், மக்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றியிருக்கிறார்கள், கலாச்சாரத்தை மாற்றியிருக்கிறார்கள், பண்பாட்டை மாற்றியிருக்கிறார்கள். மாற்ற வேண்டிய ஒன்று, அதாவது இவர்கள் மாற்றுவதற்கு மிச்சம் ஒன்று இருக்கிறது என்றால், எங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயர் இருக்கிறது, அதை மட்டும்தான் இன்னும் மாற்றவில்லையே தவிர, நடை, உடை, பாவனை, கோலங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், திருமணம், மற்ற இறப்பு சடங்குகள் என்று அனைத்தையும் இஸ்லாமுக்கு மாற்றமாக பெரும்பாலான மக்கள் மாற்றிவிட்டார்கள். பெரும்பாலான மக்கள் மாற்றிவிட்டார்கள். பெயர் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. கேட்டால் தன்னை பற்றி நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லும் அளவு ஒட்டி கொண்டிருக்கிறதே தவிர, இஸ்லாமிய மார்க்கத்தோடு எனக்கு என்ன தொடர்பு, என்னை படைத்த அல்லாஹ் யாரை நான் என் இறைவன் அல்லாஹ் என்று அவனை தொழுகிறேனோ, அந்த அல்லாஹுவின் மீது பாசம், அன்பு, அவனுடைய பயம், அவனுடைய நெருக்கம், அவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற தேட்டம், அவனுக்கு மாறுபாடுகள் செய்யும் போது கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனான அவனை விட வேறு யாரும் எனக்கு உபகாரம் செய்யவில்லை, அத்தகைய பேர் உபகாரிக்கு நான் மாற்றம் செய்து விட்டேனே, அவனுக்கு குற்றம் புரிந்து விட்டேனே என்ற அச்ச உணர்வு இல்லாமை பல சடங்குகளை செய்வார்கள் நபியின் அன்பு என்ற பெயரால். ஆனால் அந்த சடங்குகளுக்கும் நபியின் அன்புக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொடர்பும் இருக்காது. மாறாக அந்த சடங்குகள் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த, அவர்கள் போதித்த ஓரிரை கொள்கைக்கும், பரிசுத்தமான அந்த இறை நம்பிக்கைக்கும், பரிசுத்தமான கலாச்சாரத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டவையாக இருக்கும். ஆனால் கைசேதம் என்னவென்றால், அதைத்தான் ஈமானிய பற்று என்று சமுதாயத்தில் பலர் நம்பி இருக்கிறார்கள். இணை வைப்பு, அல்லாஹுவோடு வணக்க வழிபாட்டிலே பிறரை கூட்டாக்குவது, படைத்த இறைவனிடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை படைக்கப்பட்ட, வாழ்ந்து இறந்த மனிதர்களிடத்திலே கேட்பது, இறந்து விட்டார்கள், நம்மை விட்டு சென்று விட்டார்கள், அவர்களுக்கு இப்போது உயிர் இல்லை, அவர்களால் நமக்கு எந்த நன்மை தீமையும் செய்ய முடியாது என்று இருக்க அங்கே சென்று நேர்ச்சி செய்கிறார்கள், அறுத்து பலியிடுகிறார்கள்,
அங்கே தவாஃப் செய்கிறார்கள், அங்கே இஃத்திகாஃப் தங்கி வழிபாடு செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? இவையெல்லாம் கொள்கையிலே, இவையெல்லாம் மார்க்க வழிபாடுகள் என்ற அடிப்படைகளிலே நடக்கிற முரண்பாடுகள் சமுதாயத்திலே பார்க்கிறோம். இன்று இஸ்லாம் மக்களால் எப்படி புரியப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே வாழ்ந்த முனாஃபிக், நயவஞ்சகன் என்று அறியப்பட்டவர்கள் கூட மஸ்ஜிதிலே ஜமாஅத்தாக வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். இஷா நேரத்திலும் சுபுஹ் நேரத்திலும், அந்த இருள் நேரத்திலே யார் வருகிறார்கள் செல்கிறார்கள் என்று தெரியாததால் பின்வாங்கிக் கொள்வார்கள். மற்ற நேரத்திலே அவர்கள் மஸ்ஜிதிலே ஜமாஅத்தோடு வந்து தொழுது கொண்டிருந்தார்கள், முனாஃபிக்குகள். ஆனால் இன்று என்ன தெரியுமா? முஸ்லிம் என்று சொல்வார்கள், இன்னும் சில இடங்களிலே நான் தான் இந்த மஸ்ஜிதுடைய, இந்த ஜமாஅத்துடைய தலைவர் என்றும் சொல்வார்கள், இந்த ஜமாஅத்துடைய செக்ரட்டரி என்றும் சொல்வார்கள், பள்ளியின் பொருளாளர் என்றும் சொல்வார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை அல்லது பெருநாளை தவிர அவர்களுக்கு பள்ளியோடு எந்த சம்பந்தமும் இருக்கா? யார் யாரை பார்த்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஃபத்வாவை வெளியிட்டார்களோ? உலக மக்கள் யார் வேண்டுமானாலும் ஃபத்வா கொடுக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஃபத்வா அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல, குர்ஆனோடு சுன்னாவோடு ஒத்து போகவில்லை என்றால் யார் ஃபத்வா கொடுப்பது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுல் லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ் فَمَنْ تَرَكَهَا فَقَدْ كَفَرْ. நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தமே இந்த தொழுகைதான். தொழுகையை விட்டவன் அல்லாஹுவை நிராகரித்து விட்டான், மறுத்து விட்டான். சிந்தித்து பார்த்தீர்களா? ஈமானுடைய கடமை என்றால் என்ன, எத்தனை என்று சொல்வார்கள்? ஈமானுடைய கடமை எத்தனை? ஈமானுடைய கடமை எத்தனை? ஈமானுடைய ருக்குன்கள் எத்தனை? அர்கானுல் ஈமான், ஈமானுடைய ருக்குன்கள் எத்தனை? எத்தனை? ஆறு ருக்குன்கள். அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது. ஒருவன் சொல்கிறான், நான் இந்த ஆறில் அல்லாஹுவை நம்பிக்கொள்கிறேன், என்னை மூமின் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? ஒருவன் கூறுகிறான், நான் ஐந்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஒன்றை விட்டு விடுகிறேன், என்னை மூமின்கள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய முரண்பட்ட நிலைப்பாட்டை பாருங்கள். இஸ்லாமுடைய ருக்குன் ஐந்து என்று சொல்வார்கள், ஆனால் ஒன்றை செய்தாலே போதும் நீ முஸ்லிம் என்று சொல்வார்கள், ஜமாத்திலே சேர்த்துக் கொள்வார்கள். இஸ்லாமுடைய ருக்குன்கள் எத்தனை? இஸ்லாமுடைய ருக்குன்கள் எத்தனை? ஐந்து ருக்குன்கள். ஷஹாதா, தொழுகை, ஜகாத், ஹஜ், நோன்பு, ஐந்து ருக்குன்கள். ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள் ஒன்றை செய்தால் போதும் முஸ்லிம் என்று. என்ன முரண்பட்ட நிலைப்பாடு! கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய ஒரு முன்னுரையை கூறிக்கொண்டு கருத்துக்குள் செல்ல விரும்புகிறேன். ஏன் இதை கூறினேன் என்றால், இப்படித்தான் இன்றைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. கவலைப்படுங்கள் சமுதாய முக்கியஸ்தவர்களே, சமுதாயத்தின் தலைவர்களே, ஜமாத்தார்களே, கவலை கொள்ளுங்கள். நாம் நம்மை முஸ்லிம் என்று நினைக்க, நாம் நம்மை மூமின்கள் என்று நினைக்க, நாளை இறக்கும் போது, அங்கே கபருக்கு செல்லும் போது, அப்போதுதான் தெரியும் மூமினாக இருந்தோமா. அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். நாளை மறுமையில எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படும் போது, அப்போது தெரியும் ஈமான் இருந்ததா, கலக்கப்படாத ஈமான், இணை வைப்பு கலக்கப்படாத ஈமான்,
الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. இனை வைத்தல் கலக்கப்படாத இறை நம்பிக்கையை யார் கொண்டு வந்தார்களோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு மாற்றார்களின் கலாச்சாரத்தை கலந்தவர்கள், மார்க்கத்திலே புதுமையை செய்தவர்கள் நாளை மறுமையிலே வருவார்கள், எங்கள் நபியாயிற்றே எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று, எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள் என்று அவர்களை நோக்கி வரும்போது மலக்குகள் அடித்து விரட்டுவார்கள். நபி அவர்கள் கேட்பார்கள், வானவர்களே, என் உம்மத்தாயிற்றே, என் சமூகமாயிற்றே என்று கூறும்போது வானவர்கள் பதில் சொல்லுவார்கள், ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக லா தத்ரி மா அஹ்தசு பஅதக, உமக்கு பின்னால் உம்முடைய இறப்புக்கு பின்னால் இவர்கள் எத்தனை புதுமைகளை, குழப்பங்களை, அனாச்சாரங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை இந்த மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கினார்கள் என்று. இவ்வளவு எச்சரிக்கைகளையும் கேட்டதற்கு பிறகு ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மீண்டும் இஸ்லாமிற்கு திரும்பவில்லை என்றால், மீண்டும் அல்லாஹ்வின் வேதத்திற்கு வேதத்தின் பக்கம், நபியின் வழிமுறையின் அந்த நேரிய வெளிச்சத்தின் பக்கம் திரும்பவில்லை என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, யார் தனக்குத்தானே கேட்டை தேடிக்கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். திருமணங்களை பார்க்கிறோம், இன்று பல திருமணங்கள் மன முறிவுகளிலே ஏற்படுகிறது. மனங்கள் சேர வேண்டிய திருமணங்கள் சில நாட்களிலே அங்கே நறுமணங்கள் வீசுவதற்கு பதிலாக, அங்கே மனங்கள் இணைவதற்கு பதிலாக, அங்கே குடும்பங்கள் இணைவதற்கு பதிலாக, அங்கே ஒற்றுமை, அன்பு, பாசம், உறவு இவைகளெல்லாம் செழிப்பாகுவதற்கு பதிலாக அங்கே பாதை மாறுகிறது, நோக்கம் மாறுகிறது, செயல்பாடுகள் மாறுகின்றன, சண்டை சச்சரவுகள் உறவு உருவாகின்றன, சேர்க்கப்பட வேண்டிய உறவுகள் முறிக்கப்படுகின்றன, இணைய வேண்டிய உள்ளங்கள் துண்டிக்கப்படுகின்றன. பார்க்கிறோமா இல்லையா? ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன், இதற்கு என்ன காரணம்? இங்கே வாலிபர்கள் இருக்கிறீர்கள், இங்கே அந்த வாலிபர்களின் பெற்றோர்களும் இருக்கிறீர்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் இருக்கிறீர்கள். இஸ்லாம் கூறுகின்ற பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒன்று. கேட்கின்ற கேள்வி புரிகிறதா? இஸ்லாம் விரும்புகின்ற பெற்றோர்களாக நாம் இருந்து இஸ்லாம் விரும்புகின்ற பிள்ளைகளை உருவாக்குகிறோமா? புரிகிறதா? நான் கேட்கிற கேள்வி, இஸ்லாம் விரும்புகிற பெற்றோர்களாக இருந்து இஸ்லாம் விரும்புகிற பிள்ளைகளை, அல்லாஹ் நேசிக்கிற பிள்ளைகளை, இந்த மார்க்கத்தை தன் உள்ளத்தோடு அணைத்துக் கொள்கிற பிள்ளைகளை, இந்த மார்க்கத்திற்காக வாடுகின்ற நல்ல பிள்ளைகளை, நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளை ஒழுக்கத்தால், இறை அச்சத்தால், நற்பண்புகளால், நேரிய சீரிய சிந்தனைகளால், தூய எண்ணங்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தின் அங்கங்களான பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களில் பலருடைய பிள்ளைகள் கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே படிக்கலாம், சரியா இல்லையா? படிக்கிறார்களா இல்லையா? படிக்கிறார்களா இல்லையா? படிக்கிறார்கள். சரி, அது வேண்டாம். குறைந்தது 8வது வகுப்பிலே அல்லது 10ஆம் வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களும் இங்கு இருக்கத்தான் செய்வீர்கள், சரியா? என் அன்பிற்குரியவர்களே, அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது அவன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டானா, பேனாவை எடுத்துக்கொண்டானா, வீட்டு பாடங்களை செய்து விட்டானா, ஆசிரியர் கொடுத்த கடமைகளை எல்லாம் செய்து விட்டானா,
அதற்கும் மேலாக மதிய உணவுக்கு தேவையான உணவையும் எடுத்துக் கொண்டானா என்று தாயோ தந்தையோ சிந்திக்கிறார்களா இல்லையா? என்னோடு சற்று பேசுங்கள். இல்லை என்றால் தூக்கம் வந்துவிடும். இல்லை என்றால் வேறு எங்கேயாவது நம்முடைய சிந்தனைகள் பறந்துவிடும். சிந்திக்கிறார்களா இல்லையா? செய்கிறார்களா இல்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். பள்ளிக்கு செல்கின்ற இந்த பிள்ளை, 8வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கிற இந்த பிள்ளை காலையிலே சுபுகத்துள் தானா? காலையிலே சுபுகத்துள் தானா? சுபுகத்துழுகாத ஒரு காஃபிருக்கு, சுபுகத்துழுகாத ஒரு காஃபிர் வீட்டிலே வளர்க்கப்பட்டு உணவு கொடுக்கப்பட்டு அவனுக்கு படிப்பதற்கு செலவு செய்யப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு இவ்வளவு பக்குவமாக அனுப்பப்படுகிறான். முஸ்லிம் பெற்றோர் காலையிலே இவர் பள்ளிவாசலிலே தொழுதார், குர்ஆன் ஓதினார், ஆனால் வீட்டிலே ஒரு காஃபிருக்கு சோறு போட்டு வளர்க்கிறார். அடுத்து பள்ளிக்கு செல்லும் போது பள்ளியிலே எவ்வளவு நேரம் இவர் கழிக்கிறார்? லொஹருடைய நேரம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். சில நேரங்களிலே அசருடைய நேரமும் வரும். மகனே, நீ பருவ வயதை அடைந்து விட்டாய், 10 வயது உனக்கு எட்டிவிட்டது, தொழுகை உன் மீது கடமையாகிறது. பருவ வயது பாலிகாகிவிட்டால் ஃபர்தாகி விடுகிறது. உனக்கு ஓய்வு நேரம், அந்த உணவு நேரம் கிடைக்கும் போது நீ தொழுதுகள் என்று சொல்லுகிற தாய் எங்கே? என்று சொல்லுகிற இஸ்லாமிய உணர்வுள்ள தந்தை எங்கே? மகனே, நீ படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே பெண்களும் படிக்கிறார்கள், அல்லது பெண் ஆசிரியர்களும் இருக்கலாம் சில இடங்களிலே. உன் பார்வையை பாதுகாத்துக் கொள். ஹராமான உனக்கு விளக்கப்பட்ட பெண்களை பார்க்காதே, அந்நிய பெண்களிடத்திலே பேசாதே என்று சொல்லக்கூடிய தாய் எங்கே? என்று புத்தி சொல்லக்கூடிய தந்தை எங்கே? இப்போது சிந்தித்து பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும். இஸ்லாம் விரும்புகிற பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு மிருகம் கூட செய்கிறது. தன் பிள்ளைக்கு உணவு தேவையை, அதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானதை ஒரு கொடிய மிருகம் கூட செய்கிறது. இதில் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது? செய்கிறதா இல்லையா? ஒரு சிங்கத்திற்கு தன் பிள்ளையின் மீது பாசம் இருக்கிறதா இல்லையா? அதற்கு தேவையான உணவை அது வேட்டையாடி கொடுக்கிறதா இல்லையா? ஒரு பாம்பு கொடுக்கிறது, ஒரு பள்ளி கொடுக்கிறது, ஒரு முதலை கொடுக்கிறது, எல்லா உயிரினங்களும் அதைத்தான் செய்கின்றன. நாம் என்ன சற்று வித்தியாசமாக செய்துவிட்டோம்? காஃபிர்களும் செய்கிறார்கள், அவர்களும் மனிதர்கள். நாம் என்ன செய்து விட்டோம்? நாம் முஸ்லிம் என்ற ரீதியிலே சிந்தித்து பார்த்தீர்களா? ஒழுக்கம் இங்கே சென்று விட்டது. பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு விருப்பம் என்று செல்போன்களை இன்று வாங்கி தருகிறார்கள். தருகிறார்களா இல்லையா? இந்த செல்போன் என் மகளால் என் மகனால் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று கண்காணிக்கின்ற பெற்றோர்கள் எங்கே? என் மகள் யாரோடு பேசுகிறார்? என் மகன் யாரோடு பேசுகிறார்? கண்ணியத்திற்குரியவர்களே, பிரச்சனை எங்கிருந்து உருவாகிறது? பெற்றோர்களிடமிருந்து உருவாகிறது. வாழ்க்கை இன்றைய காஃபிர்களின் கலாச்சாரத்திலே வாழ்ந்து அவர்களோடு பழகி பழகி, சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், சொல்கிறேன் என்று வருத்தப்படாதீர்கள், பலர் மனதளவிலே, செயலளவிலே, பண்பாட்டளவிலே, ஒழுக்க அடிப்படையிலே காஃபிர்களாகவே மாறிவிட்டார்கள். தன்னுடைய வயது வந்த பெண், பாலிகான தன்னுடைய மகள் ஒரு அந்நிய ஆணிடம் தொலைபேசியில் பேசுவதை ஒரு தகப்பன் பார்த்து கொண்டிருந்தால் அங்கே என்ன நாம் புரிந்து கொள்ளலாம்? நடக்கிறதா இல்லையா? இந்த வீடுகளுக்கெல்லாம் இன்டர்நெட் வசதிகள் வந்துவிட்டன. இவற்றை எல்லாம் விடுங்கள். இன்று முஸ்லிம் வீடுகள்
முஸ்லிம் வீடுகள் அல்லாஹ்வுடைய அருள் இறங்க கூடிய வீடுகளாக இருக்கின்றனவா, அல்லது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் அப்படியே கொட்டக்கூடிய வீடுகளாக இருக்கின்றனவா? கேள்வி கேட்டுப்பார். இன்று பலருடைய வீடுகளிலே சினிமாக்கள் பார்க்கப்படுகின்றனவா இல்லையா, சீரியல்கள் பார்க்கப்படுகின்றனவா இல்லையா? இந்த ஒழுங்கீனங்கள், இந்த அசிங்கங்கள் அந்த வீடுகளிலே அந்த பெற்றோர்களால் ரசிக்கப்படுகின்றனவா இல்லையா? அப்படி இல்லை என்றால் இன்று நாம் பார்க்கிற இந்த சூழ்நிலை இருந்திருக்காது. மிக அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வீரமிக்க ஒரு சமுதாய அங்கத்தினர்கள் இங்கே இருந்திருப்பார்கள். பேரை கேட்டுத்தான் நீ முஸ்லிமா என்று புரிந்து கொள்கிற நிலையிலே இங்கே இருந்திருக்க மாட்டார்கள். ஒருவரை அடையாளம் காணுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஏன் அவருடைய கோலம் ஒரு நசரானியின் கோலமாக, ஒரு யகுதியின் கோலமாக, ஒரு மஜூசியின் கோலமாக, ஒரு முஷ்ரிக்கின் கோலமாக, அல்லாஹ்வை மறுக்கின்ற ஒரு நிராகரிப்பாளனின் கோலமாக இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள்? அன்பிற்குரியவர்களே, அங்கே பெற்றோர்கள் அந்த அசிங்கங்களை செய்யும் போது சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் கூறிய வார்த்தை தான் இங்கே நினைவுக்கு வருகிறது. நீங்கள் இந்த அசிங்கங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லை என்றால் ஒரு காலம் வரும், அந்த அசிங்கங்களை உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். புரிகிறதா? அவர்கள் கூறிய வார்த்தை புரிகிறதா? நீங்கள் இந்த அசிங்கங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் அதை செய்வார்கள். நடக்கிறதா இல்லையா? இந்த சமூகத்திலே பார்க்கிறோம், வயது வந்த ஆண், வயது வந்த பெண் எந்த தடையும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலே திருமணத்திற்கு முன்னால் பேசுகிறார்கள், பழகிறார்கள், வெளியே செல்கிறார்கள். கேட்டால் இதெல்லாம் காலத்தின் நிர்பந்தம், அல்லது இதுதான் இந்த வாழ்க்கையின் டெவலப்மெண்ட், படித்தவர்கள் என்பதற்கு அடையாளம் என்றெல்லாம் சிலர் இதை நியாயப்படுத்தும் போது அவர்களுடைய ஆண்மை உணர்வு, அவர்களுடைய மார்க்க பற்று அங்கே சிதைந்திருப்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த திருமண வாழ்க்கை ஏன் இப்படி சிதைக்கப்படுகிறது? அங்கே சிறந்த நோக்கங்கள் இருப்பதில்லை. திருமணத்திற்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒழுக்கங்களை, என்ன கட்டுப்பாடுகளை சொன்னார்களோ அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் வீடுகளிலே போதிக்கப்படுவதில்லை. பெற்றோரை பார்க்கிறார்கள், பிள்ளைகளுக்கு யார் முன்மாதிரி? பிள்ளைகளுக்கு யார் முன்மாதிரி? பெற்றோர் முன்மாதிரி. அந்த பெற்றோரிடத்திலே ஒரு கொள்கை இல்லை, வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லை, இரையச்சம் இல்லை, மறுமை பயணத்தை நோக்கிய சிந்தனை இல்லை. பிள்ளைகளும் அப்படித்தான் வளர்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வாழ்க்கை என்பது, இந்த துன்யா என்பது, இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு சடங்காக, ஒரு சடங்காக, ஒரு மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பழகிவிட்ட ஒரு நிகழ்வாக மாறி வருவதை பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. இந்த திருமண வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய, ஒரு மனிதனுக்கு அவனுடைய இறையச்சத்தை, தக்குவாவை பாதுகாக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளிலே, இறை அச்சத்திலே, இறை வழிபாட்டிலே அவனுக்கு துணை நிற்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை? ஆணுக்கு பெண் மூலமாக, பெண்ணுக்கு ஆண் மூலமாக தக்குவாவை ஊட்டக்கூடிய வாழ்க்கை, ஈமானை அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹ்வின் பயத்தை, மறுமைக்குண்டான தயாரிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி இருக்கிறதா? பெரும்பாலும் திருமணங்களிலே அங்கே இரண்டு பேர்கள் கணவன் மனைவியாக எழுதப்படுகின்றன, இரண்டு குடும்பங்கள் உறவினர்களாக அங்கே மாறுகிறார்கள். ஆனால் அங்கே இஸ்லாமிய உணர்வுகள், இஸ்லாமிய தம்பதிகளின் அந்த இணைப்புகள், இஸ்லாமிய குடும்பங்களின் அந்த உறவுகள் அங்கே இணைக்கப்படுகின்றனவா? ஏன் பெரும்பாலும் இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? சொல்வதை கேட்கிறோம், சமுதாயத்திலே பழகின்ற காரணத்தால் சொல்லுகின்றேன், உங்களுக்கும் தெரியும்.
என் பையன் நல்லா படிச்சிருக்கிறான், என் பையன் நல்லா படிச்சிருக்கிறான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல படிச்ச பொண்ணா, நல்ல ஒரு பெரிய வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க, சொல்லுகிறார்களா இல்லையா? என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறான், நம்ம வசதிக்கு ஏற்ப ஒரு மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க, சொல்லுகிறார்களா இல்லையா? சொல்லுங்க, நடக்கிறதா இல்லையா? எங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, தகுந்த மாதிரினா எதுல, அது குணத்திலே இருந்திருந்தால், ஒழுக்கத்திலே இருந்திருந்தால், மார்க்க பற்றிலே இருந்திருந்தால், அல்ஹம்துலில்லா, அதுதான் நோக்கம். எங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது எங்கள்கிட்ட ஒரு பங்களா இருக்குதா அவங்கள்ட்ட ரெண்டு பங்களா இருக்கணும், எங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குதா அவங்கள்ட்ட ரெண்டு கார் இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து சொல்லுங்க. அன்பிற்குரியவர்களே, சற்று உறுதிப்படுத்திக் கொள்ளல். இப்படி சொல்பவர்களுக்கு ஈமான் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா என்று. அல்லாஹு அக்பர். ஏன் ஷேக் அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸை அப்படியே விரைவாக சுட்டிக்காட்டி சென்றார்கள். அந்த ஹதீஸினுடைய முழு வாக்கியம் என்னவென்றால், குணத்தால் சிறந்தவன், மார்க்க பற்றால் சிறந்தவன் பெண் கேட்டு வந்தால், அவனுக்கு உங்கள் பொறுப்பில் இருக்கிற பெண்ணை மனமுடித்து வைத்து விடுங்கள். நபியினுடைய கட்டளை. என்ன சொல்கிறார்கள்? தீன் இருக்கும் போது, நற்குணம் இருக்கும் போது, அடுத்து படிப்போ, பொருளோ, குடும்ப கௌரவங்களோ அங்கே பார்க்கப்படக்கூடாது. இஸ்லாம் நற்குணம் இருக்கிறதா? சரி, ஒருவன் சொல்லுகிறான் தன்னை இந்த உம்மத்தின் ஒரு அங்கத்தினர் என்று சொல்லுகிறான், ஆனால் நபியின் இந்த கட்டளையை மறுக்கிறான் அல்லது செயல்படுத்துவதில்லை. அவனுக்கு என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி செய்யவில்லை என்றால் பெரும் குழப்பம் நிகழும், பெரும் சோதனை நிகழும். இங்கே புரிந்து கொள்ளுங்கள், எந்த பெற்றோர் தங்களின் பெண் பிள்ளைகளை நல்ல மணமகனுக்கு, மார்க்கத்தால் சிறந்தவனுக்கு, குணத்தால் சிறந்தவனுக்கு மணமுடிக்காமல், குணத்தை புறக்கணித்து விட்டு, மார்க்க ஒழுக்கத்தை புறக்கணித்து விட்டு, படிப்புக்காக, பணத்துக்காக, சம்பளத்திற்காக, அவனுடைய பதவிக்காக திருமணம் முடித்து கொடுத்தார்களோ, நிச்சயமாக அந்த குடும்பத்தின் வாழ்க்கை சோதனையில் தான் முடியும். அவர்கள் திருந்தவில்லை என்றால், அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால், அன்றாடம் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளின் அடிப்படைகளை பாருங்கள், இதுதான். இன்னொரு பக்கம், முந்தி சொன்ன விஷயத்தோடு தொடர்புள்ள விஷயம், நம் பிள்ளைகளை மனமுடித்து கொடுக்கின்ற நாம் அந்த பிள்ளைகளை இந்த திருமண வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறோமா? ஒரு தாய் தன் மகனுக்கு, மகளே நீ திருமணம் முடித்து உன் கணவனின் வீட்டுக்கு செல்லும் போது நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி அங்கே அனுசரிக்க வேண்டும், பணிவிடை கணவனுக்கு எப்படி செய்ய வேண்டும், கணவனின் தகப்பனுக்கு நீ எப்படி பணிவிடை செய்ய வேண்டும். இன்று சில புதிய புதிய தௌஹீதுகள் எல்லாம் கிளம்புகின்றன, புதிய புதிய கொள்கைகள் எல்லாம் பேசுகிறார்கள். மனைவி வீட்டுக்கு வந்தால் கணவனுக்கும் வேலை செய்ய தேவையில்லை, கணவன் வீட்டிலும் வேலை செய்ய தேவையில்லை. கேட்டால் தௌஹீத் குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? அடமுட்டாள்களே, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கவில்லை? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியின் குதிரைக்கு வேலை செய்து, அலியின் குடும்பத்திற்கு வேலை செய்து, என் கையை பாருங்கள், காய்த்து விட்டன, தண்ணீர் தூரத்தில் இருந்து கொண்டு வந்து என் தோல் பட்டையை பாருங்கள், காய்த்து விட்டன, என் உடம்பை பாருங்கள், மெலிந்து விட்டேன், எனக்கு ஒரு பணிவிடையாளரை தருவீர்களா கேட்கிறார்கள், பணிவிடையாளரை தருவீர்களா, ஒரு பணிப்பெண்ணை தருவீர்களா? நபிக்கு தெரியாத பத்துவாக்கள், நபிக்கு தெரியாத மார்க்க சட்டங்கள், லஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்,
அன்பிற்குரியவர்களே, மனைவி கணவனுக்கு கடம் பணிவிடை செய்வதற்கு கடமைப்பட்டவள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அறிவியலர்களுக்கெல்லாம் ஹதீஸ் எங்கிருந்து புரிய போகிறது? அழகான சாலிஹான பெண் யார் என்று கேட்கப்பட்டது. என்ன பெண்? என்ன பெண்? சாலிஹான பெண் யார் என்று கேட்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான பெண்ணா அல் மர்அத்து ஸாலிஹா. அல்லாஹு அக்பர். அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த துன்யாவிலே கிடைத்து விட்டால் இந்த துன்யா சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த துன்யாவின் இன்பங்களில் எல்லாம், இந்த துன்யாவின் சுகங்களில் எல்லாம், இந்த துன்யாவின் பொருட்களில் எல்லாம் மிக சிறந்த இன்பம், மிக சிறந்த பொருள் ஸாலிஹான பெண். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சாலிஹான பெண்ணாக உருவாக்கி இருக்கவில்லை என்றால் உங்கள் மகனுக்கு சாலிஹான பெண் கிடைக்க மாட்டால். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப பேர் விரும்புவாங்க, என் வீட்டுக்கு தஹஜ்ஜுத்து தொழுகிற மணப்பெண் மணமகள் வேணும்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லுவாங்க? தஹஜ்ஜுத்து தொழுகிற மணமகள் வேணும்னு சொல்லிட்டு. நல்ல புர்கா போட்டு ரொம்ப ஒழுக்கமான மணமகள் என் மகனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டில் இவங்களுடைய புள்ள சுபுகே தொழுகாம தூங்கிட்டு இருப்பா, கண்டிக்க மாட்டாங்க. இவருடைய மகள் சுபுகு தொழுக மாட்டா, சினிமா பார்த்து கொண்டிருப்பாள், எல்லா ஹராமையும் செய்து கொண்டிருப்பாள், அதை கண்டிக்க மாட்டாங்க. எப்படி வரும்? என் மகனுக்கு நல்ல மணமகள் வேணும், எப்படி? ஒழுக்கமான பையன் வேணும், பத்தினித்தனமான பையன் வேணும். என் மகனுக்கு கட்டுப்பாடுள்ள நல்ல வீண்வரையும் செய்யாத நல்ல மகன் வேணும், நல்ல மணமகன் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டில் ஒருத்தர் இருப்பா, அவனை விட ஊதாரி தெருவில் யாருமே இருக்க மாட்டான். யாரு? இவருடைய மகனா. அன்பிற்குரியவர்களே, நம் பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லை என்றால் நம் பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல ஜோடிகள் அமைவார்கள் கேட்டு பாருங்கள். அடுத்து ஹதீஸுக்கு போவோம். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? சாலிஹான பெண்ணுக்குள்ள இலக்கணம், எம்பிஏ படித்திருப்பதா, எம்சிஏ படித்திருப்பதா, அப்சலுல் உலமா பட்டம் வாங்கி இருப்பதா? பட்டம் வாங்கி எத்தனையோ பேர் பட்டங்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். பட்டங்களை கொண்டு நாளை மறுமையிலே முடிவு செய்யப்படாது. வெற்றியை எதை வைத்து முடிவு செய்யப்படும்? எதை வைத்து? எதை வைத்து நாளை மறுமையிலே முடிவு செய்யப்படும்? எதை வைத்து? அமல்களை வைத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான பெண் யாரு தெரியுமா? கணவன் அவளை பார்த்தால் கணவனுக்கு மகிழ்வூட்டுவாள். அல்லாஹு அக்பர். எத்தனை ஆயிரம் பக்கங்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் எழுதலாம் தெரியுமா? பொருட்களை கொண்ட சுருக்கமான வார்த்தைகளை நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாலிஹான பெண் யார்? சாலிஹான பெண் யார்? கணவன் பார்த்தால் கணவனை மகிழ்வித்து விடுவார். துக்கங்கள், துயரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து விடுவான் அந்த மனைவியின் புன்சிரிப்பிலே, அந்த அந்த மனைவியின் உபசரிப்பிலே. இன்று சில கணவன்மார்கள் துயரப்படுவதை பார்க்கிறோம். ஏனப்பா நான் வீட்டுக்கு செல்கிறேன், ஏனப்பா நான் வீட்டுக்கு செல்கிறேன், என்ன புயல் வீசுமோ, என்ன இடி இடிக்குமோ, என்ன புயல் வீசுமோ, என்ன இடி இடிக்குமோ, இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு அவ தூங்கினவனே போறேன் நான், அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு அவ தூங்கினவனே போறேன், அப்படியே பூனை மாதிரி போய் பவ்யமா படுத்துப்பாங்க. சாப்பாடு கேட்க முடியாது, ஒரு தேவையை கூட கேட்க முடியாது. இடி இடித்த மாதிரி சப்தங்கள், கதவு துறக்கிறதுலே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ரகலன்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகளையா நம் சமுதாயத்திற்கு வீரர்களை, மார்க்க அறிஞர்களை, அழைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய தாய்களாக நாம் கொடுக்க போகிறோம். அடுத்து சொன்னார்கள்,
அந்த நல்ல சாலிஹான பெண் யார் தெரியுமா? அந்த சாலிஹான பெண் யார் தெரியுமா? கணவன் அவளுக்கு கட்டளையிட்டான். கணவன் அவளுக்கு கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு அடிபணிவாள். அல்லாஹ் அக்பர். வஇதா அமரஹா அதாஅத்ஹு. இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? கணவனுக்கு தன் மனைவியை கட்டளையிடுவதற்கு உண்டான அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படித்தான் அர்த்தம். ஷேக் அமர்ந்திருக்கிறார்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணவனுக்கு அந்த தன்னுடைய மனைவியை கட்டளையிடுவதற்கு செய்யாதே என்று சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்று சில முட்டாள்கள் பேசுகிறார்கள், அதை தவிர வேறு எதற்கும் கணவனுக்கு அதிகாரம் இல்லை என்று. ஹதீஸை புரியாதவர்கள், ஹதீஸிலே குதர்க்கங்கள் விளையாடு ஹதீஸுகளை தங்களுடைய மனைச்சிக்கு ஏற்ப திரித்துக் கொள்பவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் நேர் வழி தருவானாக. என்ன சொன்னார்கள்? கணவன் கட்டளையிட்டார், கணவன் கட்டளையிட்டார், அத்தாஅத்துஹு. எப்படி? அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்படியுங்கள், ரசூலுக்கு கீழ்படியுங்கள் என்று வருகின்ற இடத்திலே என்ன இத்தாஅத் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். கணவனுக்கு கீழ்படிவார். கணவன் வெளியே சென்று விட்டால், கணவன் வெளியே சென்று விட்டால் தன் கற்பையும் கணவனின் பொருளையும் பாதுகாத்துக் கொள்வாள். எந்த அளவு உயர்வான ஒரு தகுதியை தருகிறது தெரியுமா மார்க்கம்? ஒரு மூமினான பெண்ணுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது சுஜூது செய்வது என் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருந்தால் அந்த மூமினான பெண்ணுக்கு நான் சொல்லி இருப்பேன், தன் கணவனுக்கு சுஜூது செய்யும்படி. கண்ணியத்திற்குரியவர்களே, மன வாழ்க்கை என்பது, இந்த திருமண வாழ்க்கை என்பது நோக்கங்களோடு, ஒரு உயர்ந்த லட்சியங்களோடு, சிறந்த ஒரு ஆண் மகனுக்கும் சிறந்த ஒரு பெண்ணுக்கும் ஈமானோடு, இஸ்லாமிய பற்றோடு, மார்க்க நெறிமுறைகளோடு, ஒழுக்கங்களோடு, சிறந்த லட்சியங்களோடு நடத்தப்படும் போது அங்கே ஒரு சமூகம் உருவாகிறது. அங்கே சமூகத்திற்கு வழிகாட்டிகள் உருவாகிறார்கள். அங்கே சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் உருவாகிறார்கள். அவர்களை கொண்டுதான் இந்த சமூகம் பாதுகாப்பு பெறும், இந்த சமூகம் நிம்மதி பெறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று, இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய எண்ணங்களை போன்று இருக்கும். நீங்கள் என்ன எண்ணங்களை வைப்பீர்களோ அப்படி உங்களுடைய செயல்கள் இருக்கும். எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை, அதிலே நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக தூய ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதை நோக்கி, மறுமையின் இலக்கை நோக்கி, ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல வீரமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கி இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் நம்முடைய அமல்கள் அமையும். திருமண வாழ்க்கையை கொண்டு இரையச்சம் நாடப்பட்டால் தக்குவா, என் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, என் மகள் மூலமாக எனக்கு நல்ல சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவதற்காக இந்த மணமகனை தேர்ந்தெடுக்கிறேன், என்னுடைய இந்த மகனின் மூலமாக எனக்கு நல்ல சந்ததிகளை அல்லாஹ் அடுத்து அடுத்து தர வேண்டும் என்பதற்காக நல்ல மணமகளை என் மணமகனுக்கு தேர்ந்தெடுக்கிறேன் என்று இரண்டு பெற்றோர்களும் அந்த நீயத்தை சரிபடுத்திக் கொள்ளும் போது அல்லாஹ் அங்கே பரக்கத்து செய்கிறான். இந்த சமுதாயத்திற்கு உமருடைய மகன் மூலமாக, அந்த பால் விற்கின்ற அந்த பெண்ணின் மூலமாக எப்படி இரண்டாம் ஒரு உமர் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தாரோ, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று அறிகிறோம். உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரிந்திருக்கும். அது போன்று நல்ல மக்கள் உருவாகுவார்கள். நீங்கள் பணத்துக்காக பெண்ணெடுத்தால், பணத்துக்காக மணமகனை தேர்ந்தெடுத்தால், குடும்ப கௌரவத்துக்காக அல்லது படிப்புக்காக தேர்ந்தெடுத்தால் அது உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையிலே அமைந்து அப்படியே முடிந்துவிடும்.
அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருமண வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். திருமணங்கள் என்பது அது வாழ்க்கையிலே நீண்ட தொலைவு செல்லக்கூடிய ஒரு நீண்ட பயணம். எதற்கு ஒப்பிடலாம்? ஒரு பயணத்திற்கு அதை ஒப்பிடலாம். அந்த பயணம் இனிதாக அமைய வேண்டும் என்றால் பயணிப்பவரிடத்திலே சில கட்டுப்பாடுகள், சில ஒழுக்கங்கள், சில நோக்கங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் நமக்கு சொல்லாமல் விடவில்லை. சபர், மணமகனிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வாலிப சமயத்து வாலிப நேரத்திலே, வாலிபத்திலே கல்யாணம் முடிக்கும் போது குறிப்பாக வாலிபர்களுக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் வரும், சகஜம்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகனுக்கு செய்கிற உபதேசத்திலே பொறுமையை சொல்கிறார்கள். ஒரு மூமினான பெண்ணிடம் இருந்து ஒரு குணத்தை நீ வெறுத்தால் இன்னொரு குணத்தை பொருந்து கொள்வாய், அவளை வெட்டிவிடாதே. எல்லா வகையிலும் முழுமை பெற்றவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்கக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது, முடியாது. அவளிடத்திலே சில கோணல்கள் இருக்கும், சில நெளிவு சொலிவுகள் இருக்கும், அவற்றோடுதான் அந்த பெண்ணை மணமகன் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்க்க வேண்டியது என்ன? மார்க்கத்தை பேணுகிறாளா, தொழுகிறாளா, நோன்பை பேணுகிறாளா, தன்னுடைய கற்பை பேணுகிறாளா, பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கிறாளா, எல்லா நேரத்திலும் தன் வேலைகளை சரியாக செய்வதிலேதான் என் மனைவி குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அங்கே மனங்கள் ஒன்று சேராது, மன முறிவுகள் ஏற்பட்டுவிடும். தன்னுடைய சில உரிமைகளிலே, தன்னுடைய சில கடமைகளிலே சில விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தை மணமகன் கையாள வேண்டும். பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற உயர்ந்த மனப்பக்குவம் இருக்க வேண்டும். பெண்ணிடத்திலே என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? என் கணவனின் விருப்பம்தான் என் விருப்பம், என் கணவனுக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், என் கணவனுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்காது. அதாவது மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு. அதற்காக மாப்பிள்ளை சொல்கிறார், புர்கா இல்லாம போ என்று, நான் ஹிஜாபை தூக்கி போட்டுட்டு போவேன்னு சொல்ல முடியுமா? மாப்பிள்ளை சினிமாவுக்கு கூப்பிடுறாரு, அதனால நான் சினிமாவுக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? லா தாஅத்து லி மஹ்லூக்கின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைப்பாளனுக்கு மாறு செய்வதிலே எந்த படைப்புக்கும் கீழ்படிய முடியாது, ஷரியத்துடைய எல்லைக்கு உட்பட்டு. அப்படி ஒரு பெண் நடந்து கொண்டால் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை முந்தானையில முடிச்சு வச்சுக்கிட்டான்னு சொல்லி. எப்படி தன் கணவனை, இன்று சிலர் கூட ஷிர்கான செயல்களில் ஈடுபடுகிறார்கள், சூனியம் செய்வது, மந்திரம் செய்வது, கணவனை வசியப்படுத்தி வச்சுக்கணும், அவர் அத்தா மேல பிரியம் வைக்க கூடாது, அம்மா மேல பிரியம் வைக்க கூடாது, அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுக்க கூடாது, அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுக்க கூடாது. சில பெண்கள் அப்படி நினைக்கிறார்களா இல்லையா, அதற்கு முயற்சி செய்கிறார்களா இல்லையா? இங்கேதான் ஆரம்பத்திலிருந்து பார்க்க வேண்டும். அங்கே ஒரு முஸ்லிமான பெண் மனம் முடித்து வைக்கப்படவில்லை. யார் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. தன் கணவன் தன் உறவுகளை துண்டிக்கும்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் உண்மையான மனைவி அல்ல. தன் கணவன் தன்னுடைய பெற்றோருக்கு மாறு செய்யும்படி தூண்டினாலோ அல்லது அவன் அப்படி நடக்கும் போது அவனை திருத்தவில்லை என்றால் அவள் ஒரு முஸ்லிமான மனைவி கிடையாது, இந்த சமூகத்தின் உண்மையான அங்க பெண் கிடையாது அவள். ஒரு பெண் தன் விருப்பத்தை கணவனின் விருப்பமாக, தன் மகிழ்ச்சியை கணவனின் மகிழ்ச்சியாக, தன் வெறுப்பை கணவனின் வெறுப்பாக மாற்றிக்கொண்டால் அன்பிற்குரியவர்களே அந்த குடும்பத்திலே எந்த பிரச்சனையும் இருக்காது, சொர்க்கத்தை துன்யாவிலேயே பார்த்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஒரு நல்ல தம்பதிகளாக இன்று திருமணத்தை சந்திக்க இருக்கின்ற நம் தம்பதிகளை ஆக்கி அருள வேண்டும். நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல நோக்கத்தை நோக்கி
அல்லாஹ்வின் பொருத்தத்தை நோக்கி மறுமையின் வெற்றியை நோக்கி செயல்படக்கூடிய கொள்கை உறுதியையும் வீரத்தையும் நல்லொழுக்கத்தையும் தர வேண்டும். நம் சமூகத்தின் வாலிபர்களை நம் சமூகத்தின் வாலிப பெண்களை மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்ப வேண்டும். நம் சமூகத்தை குர்ஆனின் பக்கமும் சுன்னாவின் பக்கமும் சீரிய சஹாபாக்களின் நெறிமுறைகளின் பக்கமும் திருப்ப வேண்டும் என்று துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.